ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டெலிகேட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆலு பரோட்டா ரெசிபி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு ரெண்டு வகையாக ஸ்டஃபிங் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்ச பிறகு இது மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோலை உரிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், பொடியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது கூட பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி 2 லேயர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கார்னரில் தண்ணி தடவிட்டு இன்னொரு லேயர் இது மேலே வச்சுட்டு இந்த கார்னர்ஸை நல்லா ஒட்டி விட்டுட்டு இதை லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சூடான தோசைக்கல்லை லேசாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க சப்பாத்தியை இது மேலே போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கலாம். நம்மளோட ஆலு பரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பூரி மாதிரி இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இன்னொரு மாதிரியான ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதை தேய்ச்சிட்டு கார்னர்ஸை மட்டும் லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 1 உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டக்கின் பண்ணிடலாம். இப்போ இதை மெதுவாக உள்ளே இருக்க மசாலா வெளியே வராத மாதிரி கொஞ்சம் திக்காகவே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ரெகுலராக தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 2 வகையான ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறப்போ இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு அப்பிடைசிங்கான ஆலு பரோட்டா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் டெலிகேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.